ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இனிமையான காலைப்பொழுதில் நம்ம எல்லோரும் நவதிருப்பதி க்ஷேத்திர யாத்திரையில் இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான நாள். இன்று வந்து பாசாங்குஷ ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. பிரம்ம வைவத்தர புராணத்தில் வந்துட்டு ஒரு ஒரு ஏகாதசியுடைய மகாத்மியத்தை வந்து யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணர் இடத்துல கேட்குறாரு. ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஒரு ஏகாதசியோட மகாத்மியத்தை வந்து பகவான் கிருஷ்ணரே வந்து அந்த ஏகாதசியோட புகழை வந்துட்டு யுதிஷ்டர் மகாராஜ் எடுத்து. அப்போ யுதிஷ்டர் மகாராஜ் கேட்கிறாரு, கிருஷ்ணா பகவான், பகவானே, இப்போ வரக்கூடிய அந்த ஏகாதசியோடைய பெயர் என்ன, அதோட மகிமை என்ன, அந்த விரதம் இருந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டார். யாரு யாருக்க கிருஷ்ணா சொன்னாங்க, இப்போ வரக்கூடிய ஏகாதசி வந்து பாஷாங்குஷ ஏகாதசி. இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. யார் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. இந்த ஏகாதசி வந்துட்டு விரதம் இருந்தால் இதுக்கு முன்னாடி இவங்களில் செய்த அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகம்னா குதிரையை வந்து விட்டு யாகம் செய்யறது, அந்த நூற்றுக்கணக்கான அஸ்வமேதம், ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ணால் இன்னொரு பலன் கிடைக்குமோ, அது போல் ராஜசூ யஜ்யம், நூற்றுக்கணக்கான ராஜசூ யாகங்கள் செய்தால் இன்னொரு பலன் கிடைக்குமோ, அது வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிகராகாது. பல பல யஜ்யங்கள் தான தர்மங்கள் பண்ணால் கூட ஆயிரக்கணக்கான பசுக்களை தான தர்மம் பண்ணாலும், அப்புறம் அஸ்வமேத யஜ்யம், ராஜசூ யஜ்யம் இந்த மாதிரி தவங்கள் தானங்கள் செய்தாலும் யாகங்கள் செய்தாலும் கிடைக்கக்கூடிய பலன் வந்து வெறுமனே இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாலே வந்துடாது. ஏகாதசி பாசாமல் ஏகாதசிக்கு அதே மாதிரி இந்த ஏகாதசியில் வந்து யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஏகாதசி விரதம் வந்து யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க பல ஜென்மங்களாக செய்த பாவங்களுக்கு கர்மவினைகள் விடுங்க, எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் எல்லாத்துக்கும் விடுங்க. அதனால் இந்த ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. நிறையா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். இன்றைக்கு எளிமையாக விரதம் இருந்து நல்லபடியாக பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய கருணையை வேண்டி நம்ம பிரார்த்தணும். ஏகாதசி விரதம் இருக்கிறனா நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், பகவான் மேலே அன்பு ஏற்படும், கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையும். அதுபோல் இன்றைக்கி நம்ம க்ஷேத்திரத்தில் புனித ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் யாத்திரை, ஏகாதசி அன்னைக்கு புனித ஸ்தலங்களில் போய் பகவானுடைய தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் புனித ஸ்தலங்கள் நீராடும் ஏகாதசி அன்னைக்கு புனித நதிகளை நீராடும், கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, இந்த மாதிரி புனித நதிகளை நீராடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து தாமிரபரணி புஷ்கர் மகோத்சவத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பின்னாடி வரக்கூடிய உபன்யாசத்தில் வந்து தாமிரபரணியோடைய மகிமை என்ன, அந்த நதி எவ்வளோ மகிமை முக்கியமானது, அது எவ்வளோ அற்புதங்கள் வாய்ந்தது, அது வந்து நம்ம குளிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸுக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நவ திருப்பதி 9 முக்கியமான க்ஷேத்திரங்கள், மொத்தம் வைணவ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்துட்டு 108 திவ்ய தேசங்கள். திவ்ய தேசங்கள் வந்து யார் தெரியும் திவ்ய தேசம்னு என்னென்னு, ஆழ்வார்கள் ஆச்சாரியெல்லாம் சென்று பகவானை தரிசனம் பண்ணி அவருடைய புகழ் பாடுங்க. கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில் எண்ணற்ற அவதாரம் பண்ணுறார், குணாவதாரம், லீலாவதாரம், யுகாவதாரம், மன்மந்திர அவதாரம், இது மாதிரி நிறைய அவதாரம் பண்ணுறார். அதில் ஒரு அவதாரம் அக்ஷா அவதாரம். அக்ஷா அவதாரம்னா விக்கிரக வடிவில் தோன்றுவார். அப்படி பகவான் விக்கிரக வடிவில் தோன்றி பக்தர்கள் செய்யக்கூடிய பக்தி, அவருடைய அன்பு, அதுக்கு பரிமாற்றம் பண்ணுவார். கிருஷ்ணா வந்து ஒரு பக்தன் எந்த அளவுக்கு தன் மேலே அன்பு பரிமாற்றம் செய்கிறானோ அந்தளவுக்கு அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார் விக்கிரக வடிவில். கலியுகத்தில் வந்து பகவான் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்லை. கலியுகத்தில் வந்து கிருஷ்ணா வந்து நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்லை. இதுக்கு முந்தின யுகத்தில் முந்தின இதுக்கு முன்னாடி என்ன யுகம் இருந்தது, தாபர யுகம். தாபர யுகத்தில் யார் வந்தா பகவானுடைய அவதாரம், கிருஷ்ணரே நேரடியாக வந்தார். அதுக்கு முன்னாடி யுகம் திரேதா யுகத்தில் யார் அவதாரம் பண்ணா ஸ்ரீராமச்சந்திர பகவான். அதுக்கு முன்னாடி சத்யுகம். இது ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து ராமர், நரசிங்கர், கிருஷ்ணர், பலராமர் இந்த மாதிரி எண்ணற்ற அவதாரங்கள் பகவான் பண்ணுறாரு. கலியுகத்தில் வந்துட்டு பகவான் வந்துட்டு நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்லை. கலியுகத்தில் வந்துட்டு நம்மளாம் ரொம்ப துர்பாகியசாலி. நம்ம பகவானை நேரடியாக தரிசனம் பண்ணுறதுக்கோ
அவரை பார்க்கறதுக்கோ நமக்கு பக்குவம் இருக்கும், நம்ம அந்தளவுக்கு அசுத்தமாயிருக்கும். ஆனாலும் கலியுக ஜனங்கள் ரொம்ப பாக்கிய பண்ணும், ரொம்ப துர்பாகியசாலியாக இருந்தால் ரொம்ப பாக்கியசாலிகள். கிருஷ்ணா வந்து கலியுகத்தில் எப்படி அவதாரம் பண்ணார், விக்கிர ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹரிநாமம், கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, கலிகாலே நாம ரூபே கிருஷ்ணர் நாம ரூபமாக இருக்கார், நாமத்தில் தோன்றியிருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா வந்து கலியுகத்தில் நாம ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரு, நாம பிரபு நாம ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க, அர்ச்சா விக்கிரகமாக அவதாரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே இதை சொல்லி கொடுக்குறதுக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ணார், அது யாரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர் தான் பக்தராயிட்டு தோன்றினார், பக்தருடைய ரூபத்தில் தோன்றினார் சைத்தன்ய மகாபிரபு. பக்தராக வந்து நம்ம எப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லணும், எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். யாரு, கலியுகத்தில் வந்துட்டு நமக்கு ஹரிநாமம், ஹரிநாமம் ஒன்றே ஒன்று தான், ஹரிநாமத்தை தவிர வழி இல்லை, நல்லா ஜெபம் பண்ணணும் கலியுகத்தில். அப்புறம் ஆத்மீக முன்னேற்றத்துக்காக பகவான் அவதாரம் பண்ண புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும், இந்த புனித ஸ்தலங்களில் போய் பகவானை தரிசனம் பண்ணி அவர் புகழ் பாடும்போது நம்ம இன்னும் ஆத்மீக வாழ்க்கையில் முன்னேற்றிருக்கோம். புனித நதிகளை நீராடும் போது, புனித ஸ்தலங்களில் போய் யாத்திரை பண்ணுறது, அங்கே பகவானுடைய மகிமையில் கேட்குறது, இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம நிறைய வாழ்க்கைகள்லாம் போகணும். இதே சுத்தமாக இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு எந்த சம்பிரதாயத்தில் தோன்றினார், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இஸ்கான் வந்து பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரூபாராச்சாரியர். ஸோ இந்த சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அதுபோல தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், மொத்தம் எத்தனை சம்பிரதாயம் இருக்குது, என்னென்னது, பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். சரி, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்துட்டு 12 ஆழ்வார்கள் தோன்றது, திருப்பான ஆழ்வார், திருமணிசி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், நம்ம ஆழ்வார், இந்த மாதிரி 12 ஆழ்வார்கள். இப்போ நம்ம இதில் நிறைய ஆச்சாரியம் இருக்காங்களே, கோசாமியில் இருக்காங்க, ஆறு கோசாமி இருக்காங்க, கிருஷ்ணா சக்கர தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், இந்த மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்தில் நிறைய ஆழ்வார்கள் தோன்றியிருக்காங்க, 12 ஆழ்வார்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஸ்ரீபாத் ராமானுஜ ஆச்சாரியர், இவங்கள ஸ்ரீ சம்பிரதாயம். ராமானுஜாச்சாரியர் வந்துட்டு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான ஆச்சாரியர். ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம எப்படி பகவானை ஆராதனை பண்ணணும், பகவானை எப்படி பூஜை பண்ணணும், அப்புறம் அடியார்களுக்கு வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும், இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் கற்றுக் கொடுத்துருக்கோம். என்னென்ன முக்கியமான விஷயம், பகவானை எப்படி ஆராதனை, பகவானை எப்படி பூஜை பண்ணுறது, பகவான் எப்படி வர்ஷிப் பண்ணுறது, அவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது, அவர் எப்படி ஆராதிக்கிறது, அதுக்கப்புறம் பகவானுடைய பக்தர்கள் அடியார்களுக்கு சேவை பண்ண, பகவானுடைய பக்தனுக்கு சேவை பண்ணாமல் பகவானை திருப்திப்படுத்த முடியாது. அதனால் வைஷ்ணவ சேவை, வைஷ்ணவ சேவையும் விக்கிரக சேவையும் ரெண்டு சேவையும் வந்துட்டு யார் கற்றுக் கொடுத்துருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து அதை அங்கீகரிக்கிறார். ராமானுஜாச்சாரிய போதனைகளை இந்த ரெண்டு போதனை எடுத்துகிட்டு நம்மளை எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். யார், சைத்தன்ய மகாபிரபு. அப்போது இந்த நவ திருப்பதி வந்துட்டு ஆழ்வார்கள்லாம் வந்து பாடி பாடியில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லை, இங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். 500 வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்ததுக்கப்போ இந்த நவ திருப்பதி கோயிலில் வந்து தாமிரபரணி ஆற்றியில் குளிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணியிருக்காரு, பகவானே தரிசனம் பண்ண ஸ்தலம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதம், நமோ மகாவதன்யாய சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். அவர் என்ன பண்ணாங்க, அவர் வந்துட்டு எங்கெல்லாம் போகிறாங்களோ, யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கையை வைத்துட்டு போவார், கையை வைத்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போவார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு பகவான் நாம சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவங்களை பார்த்து ரெண்டு கையை வைத்தி ஹரி 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 அப்படின்னு சொல்லிச்சு அவங்க அறிநாம சொல்லுவாங்க. இப்படி எல்லாருக்கும் வந்து தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி நதி எப்படி கரை புரண்டு ஓடுதோ, மழைக்காலத்தில் வெள்ளம் வந்து அப்படி ஆற்றில் வந்து கரை புரண்டு ஓடும், அடிச்சுட்டு வரும், அதுபோல் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு எல்லாரும் ஹரிநாமம் சொல்லி கிருஷ்ண பிரேமங்கிற நதியில் மூழ்கடிச்சு. அப்பேற்பட்ட மகாபிரபுடைய கருணையை தான் வந்துட்டு சில பிரபுபாதம், பிரபுபாதம் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது, எப்படி பகவான் கண்பு செய்யணும், எப்படி நாம சொல்லணும். அவங்களுடைய ஆசீர்வாதம், குருவோடைய கருணை இருந்தால் தான் புனித ஸ்தலங்களை தெரிஞ்சுக்க முடியும். புனித
கோயில் ஸ்தலங்கள் யாத்திரை போயிட்டு சும்மா குளிச்சுட்டு வரக்கூடாது. நிறைய பேர் இங்கே வந்து குளிப்பாங்க, தாமிரப்பள்ளி வந்து குளிச்சுட்டு அப்படி ஓடுவாங்க இல்லையா. சில நேரம் தாமிரப்பள்ளி எரும மாடு கூட குளிக்கும், எரும மாடு குளிக்கும், பசு மாடு குளிக்குது, பண்டி குட்டி போய் குளிக்கும். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? பக்தர்கள் குளிக்கிறதுக்கும் பக்தர்களால் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, பக்தி இல்லாதவங்க அது ஒரு சடங்கு, சும்மா போகணும் சோப்பு போட்டு குளிக்கணும். ஆமாம், குளித்தா நல்லது, புண்ணியம் கிடைக்கும். ஏ தாமிரபரணி ஃபங்க்ஷன் நடக்குதா, உற்சவம் நடக்குது, தாமிரபரணி புஷ்கர் எல்லாம் வாங்க, அப்போ ஆட்டு மந்த மாதிரி ஓடி வருவாங்க. ஆட்டு மந்த மாதிரி வந்துட்டு டப்ப டப்பான்னு போய் குளிப்பாங்க, குளிச்சுட்டு ஓடிடுவாங்க. அந்த அந்த நதியோட மகிமை என்ன, எதுக்காக அதில் குளிக்கணும், அங்கே என்ன நடக்குது எதுவும் தெரியாது. எனிவே அதுக்கும் பெனிஃபிட், அதுக்கும் நன்மை உண்டு. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்போடைய மகிமை தெரியாமல் தொட்டாலும் சுடுமா சுடாது, நெருப்போடைய தன்மை சுட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமல் சுடாது. அது மாதிரி தாமிரபரணி நதி வந்து எல்லாரையும் கொண்டப்படுது. ஆனால் தெரிஞ்சு பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து மரியாதை செய்யும், தெரியாதவங்க ஆடு மாடு போய் குட்டையில் உள்ள மாதிரி உண்டு. இதோடு தான் வித்தியாசம். அதனால் தாமிரபரணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற நதி. அந்த நதிக்கரையில் உள்ள அந்த ஸ்தலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எப்படி வட இந்தியாவில் வந்து கங்கா ரொம்ப மகிமை வாய்ந்தது நதியாக சொல்லப்படுறோமோ, அந்த கங்கையுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் மற்ற நதிகள் எல்லாமே. கங்கை தான் எல்லா நதிகளுக்கும் ஆதாரம். கங்கா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. ஸோ கங்காதேவி வந்து பவானி பாதத்துலேருந்து தோன்றுறது. அதுபோல் கங்கையுடைய அம்சம், கங்கையுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் எல்லா நதிகளும். ஸோ அதுபோல் தாமிரபரணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நதி. தாமிரபரணி நதிக்கரையில் எண்ணற்ற க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் இந்த 9 திருப்பதி, நவ திருப்பதி ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ஸ்ரீ வைஷ்ணுவுக்கு முக்கியமான க்ஷேத்திரம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தனால கோடி வைஷ்ணுவுக்கு இது முக்கியமான க்ஷேத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்துட்டு ஸ்ரீ வைகுண்டம். என்ன கோயில் போகிறோம், ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம் ஒரு சமயம் வந்துட்டு பிரம்மலோகத்தில் பிரம்மா வந்து தவம் பண்ணிட்டு, பிரம்மா வந்து தவம் பண்ணிச்சு வந்துட்டு பகவான் வந்து பிரம்மாவுக்கு எல்லா அறிவும் கொடுக்குறார். இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கூடிய சிருஷ்டிப்பு பண்ணக்கூடிய எல்லா நாலேஜும் வந்து கொடுத்தார் பிரம்மா. பிரம்மாவுக்கு யாரு பகவான் கொடுக்குறாரு. அந்த வேதனுடைய ரகசியம், அதனுடைய சக்தி, அதனுடைய தத்துவம் எல்லாமே பிரம்மா யாருக்கு பெற்றாரு, ஏனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அசூரிய அப்படின்னு பாகவதம் சொன்னார். பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் வந்துட்டு அவருக்கு எல்லா வேத அறிவும் போட்டினர். அப்போ வந்துட்டு பிரம்மா வந்து அந்த வேத அறிவெல்லாம் வச்சு தான் சிருஷ்டிப்பு பண்ணுறார், படிக்கிற வேலையை செய்கிறார். இப்படி பிரம்மா செஞ்சுட்டு இருக்கும்போது சோமுகாசுரன் ஒரு அசுரன், யார் சோமுகாசுரன் அசுரன் அப்படின்னா பிரம்மாட்டிருந்து எல்லாத்தையும் கடத்தி போடும், எடுத்துகிட்டு போயிடும். பிரம்மாவுடைய நாலேஜ், அவருடைய படிப்புடைய வேதம், அவருடைய மாற்றம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். யார் பிரம்மாவுக்கு ஒரே குழப்பமாயிடும். இப்போ எப்படி நான் வந்து என்னுடைய எனக்கு என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சோமுகாசுரன் திருடின் போயிட்டானே, அவருடைய வேதங்கள் வேதத்துடைய ரகசியம் எல்லாம் தூக்கி போயிடும், படிப்புக்கு உண்டான ஆற்றல் அந்த அறிவு. தென் பிரம்மா வந்து என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு அவர் தவம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியான இடமா இருக்கணும், நல்ல ஃபாரஸ்ட், நல்ல நதிகள், நல்ல புனித நதிகள் ஓடக்கூடிய செலவு, ரொம்ப அற்புதமான ஒரு ரம்யமான இடம், ரொம்ப சாத்தியமான ஒரு இடம் தவம் செய்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ பிரம்மாவுடைய கையில் ஒரு தண்டல், தண்டம், அந்த தண்டத்தை போடுறாரு கீழே. இந்த தண்டை எங்கே போய் விழுதோ அங்கே போய் நம்ம தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். யாரு தண்டை வந்துட்டு தாமிரபரணியுடைய ஆற்றங்கள் விழுந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு பிரம்மா வந்துட்டு தவம் செய்கிறார். 1000 வருஷங்கள் தவம் பண்ணி பகவான் வந்துட்டு அவர் இழந்த வேதங்களை திரும்ப மீட்டு கொடுத்தார். அவருடைய அவருடைய நாலேஜ் இல்லையா, படிப்புக்கு உண்டான ஆற்றல், அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான ரகசியங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு கபடி பகவான் வந்து பிரம்மாவுக்கு உபதேசித்தார். பிரம்மாவுக்கு திரும்ப பிரம்மா வந்துட்டு பகவான் தரிசனம் பண்ணார். பகவானுடைய அழகு பார்த்து பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரம்மா மாதிரி தேவர்கள் கூட பகவான் அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது. ரொம்ப தவம் பண்ணி பிறத்தவெல்லாம் இருந்து நல்லா பக்தி பண்ணால் தான் பகவானை பார்க்க முடியும். கலியுகத்தில் வந்து ஜனங்கள் எளிமையாக சொல்லுங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம், கடவுள் இருக்காரா அப்படின்னு காமிச்சா தான் நம்புவேன் இல்லையா. கலியுகத்தில் ஜனங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நீங்கள் ஹரே கிருஷ்ணா வாங்கினா கிருஷ்ணன் இருக்காரா என் முன்னாடி வர சொல்ல, அப்போ தான் நம்புவேன். கிருஷ்ணன் முன்னாடி வர தயார், உன்னால் பார்க்க முடியுமா ப்ரோபா கேட்டேன். ப்ரோபாட்ட வந்து என்ன சொன்னார், கடவுளை என் முன்னாடி வந்தால் தான் நம்புவார் ஒருத்தர் சொன்னான், கடவுளை நான் காமிக்கிறேன் உன்னால் பார்க்க முடியுமான்னு கேட்டார் ப்ரோபா. நான் ப்ரோபா வந்து ஆச்சாரியர், ஆச்சாரியனால கிருஷ்ணாவை காமிக்க முடியும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமா, அதுக்குண்டான ஆற்றல் நம்மகிட்ட இருக்கா, அதுக்குண்டான சக்தி இருக்கா நம்மகிட்ட, அப்போ என்ன பண்ணக்கூடாது, கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறத விட கடவுளுக்கு சேவை பண்ணணும். பக்தி சித்தாந்த மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்வார்,
பக்தி சித்தாந்த் மகாராஜ் யாரு? ஆன்மீக குரு. அவரே சொல்லுவாரு, நீ கிருஷ்ணாவை பார்க்கணும் முயற்சி பண்ணாத, நீ பண்ணக்கூடிய சேவையில கிருஷ்ணா முன்னாடி வருவார். நீ நல்லா சேவை பண்ணா கிருஷ்ணாவே வந்து உனக்கு நீ உணரலாம், கிருஷ்ணா அவன் கூட இருக்காரு. அதனால பிரம்மா வந்துட்டு ரொம்ப ஆச்சாரியம், நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற முதல் ஆச்சாரியம் பிரம்மா. ஸோ பிரம்மா வந்துட்டு நல்லா தவம் பண்ணி பகவான் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் தரிசனம் பண்ணு. அழகு பகவான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவருடைய கண்கள் அப்படி இருந்தது, தாமரை இதழ் மாதிரி இருந்தது. அப்படியே மஞ்சள் நிற பீதாம்பரம் ஆடை உடுத்திருக்காரு. கைகள்லாம் அப்படி முழங்கால் வர நின்றுருக்கு. சங்கு சக்கரம் கதையெல்லாம் வச்சுட்டுருக்காரு. அவர் மார்பில் சீ வசம் புரிய என்றுமே லக்ஷ்மி வாசம் பண்ணு. என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கார். வனமாலை வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சமந்திக்கு ஸ்ரீமான் நாராயண கிருஷ்ணன் வாசுதேவ கிருஷ்ணன். இந்த வாசுதேவ கிருஷ்ணா நாராயணரை வந்துட்டு தரிசனம் பண்ணார். யாரு? பிரம்மா. அழகு பார்த்து பிரம்மா பிரார்த்தனை பண்ணாங்க, பகவானே நீ இதே மாதிரி இங்கேருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும். எப்படி நான் அவங்கள தரிசனம் பண்ணி ஆனந்தம் அடையணும், இதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவர் வந்துட்டு பகவானை தான் மட்டும் அடையன்னு நினைக்க மாட்டேன், நான் மட்டும் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு. வைஷ்ணவர் வந்துட்டு பகவானை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பகவானை தரிசனம் பண்ணணும், நிறைய பேர் பகவான் நாம ஜபிக்கணும், நிறைய பேர் பகவானை சேவை பண்ணணும். பகவானுக்கு வேண்டிட்டாரு நீங்கள் இப்படியே இங்கே இருக்கணும். பகவானும் ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அச்சா மூர்த்தி விக்கிரகமாக இங்கே தரிசனம் கொடுக்குறது. இது பிரம்மாவுடைய பிரிவு நடந்தது. ஸோ எப்படி பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு லீலைகளை பண்ணி தோன்றுவார். சில இடங்களில் வந்துட்டு பகவான் வந்து அவரே சுயமாக தோன்றுவார். சில இடங்களில் தேவர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க, சில இடங்களில் மக்கள் கோயில் கட்டுவாங்க, சில இடங்களில் அந்த ஸ்தலமே ஆன்மீகமாக தோன்றும். அந்த இடமே தாமம். பிருந்தாவன், மதுரா, துவாரகா, அயோத்தியா இதெல்லாம் தாமம். இந்த மாதிரி தாமங்கள் இருக்குது, க்ஷேத்திரங்கள் இருக்குது, திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்குது, மகாஷேத்திரம் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அங்குள்ள கதைகள்லாம் கேட்கும்போது பகவான் மேலே அன்பு இருக்கு, கிருஷ்ணா மேலே அன்பு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இங்கே கிருஷ்ணா தரிசனம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்போ வந்துட்டு இங்கே ஒரு திருடர் தான், திருடர். அவனோட வேலை என்ன? கொள்ளையடிக்க, வழிப்பறி பண்ணுறது. அந்த காலத்தில் வழிப்பறி பண்ணுவாங்க. இப்போ வழிப்பறி வந்து அரசாங்கமே பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? டோல்கேட் போடும், டோல்கேட் போட்டு காசு கொடுக்கலாம் இல்லையா. அப்போ வழிப்பறி வந்து ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ்டு. ஸோ வழிப்பறி இந்த காலதூஷன், கரெக்ட், காலதூஷன் ஒரு திருட. அவன் என்ன பண்ணான்னா வழிப்பறி பண்ணுவான். நிறைய வரவங்கிட்ட பணம் பறிக்கிறது, நகை பறிக்கிறது, அவன் உடம்பையெல்லாம் அபகரிச்சுக்கிறது. ஆனால் அவனுக்கு இந்த பெருமாள் மேலே ரொம்ப ஆசை. இந்த விஷ்ணு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணாவை என்ன பண்ணுவான்னா, தான் வழிப்பறி பண்ண கொஞ்சம் பணத்தை கொண்டு குட்டியில் போட்டுருவோம், பெருமாள் கொடுத்துருவான் பாதி. கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு, பகவானே இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு கிடச்சது, இதான் அவனுக்கு பாதி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவான். யாரு? யாரு? காலதூஷன். காலதூஷன் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, காலதூஷன் அவன் ஆளுகளை கூட்டிகிட்டு ராஜாவோட அரண்மனையே கொள்ளடிக்க போயிட்டான். ராஜாவோட அரண்மனையில், ராஜாவோட அரண்மனையில் கொள்ளடிக்க போனால் ராஜா சும்மா இருப்பார் என்ன? காவலை எல்லாம் முடிச்சுன்னா, ஏ யாரோ திருட வந்துட்டான், பிடிங்க பிடிங்க. காலதூஷன் குதிச்சு ஓடிட்டான், செவர் ஏறி குதிச்சு ஓடிட்டான். அவன் கூட வந்த கூட்டாளி இருக்கான் இல்லையா, அவங்க மாட்டினாங்க. அவங்க மாட்டுனு பிடிச்சி கட்டி வச்சு உதைக்கிறாங்க. எப்படா நீங்கள் உள்ள வந்து யார், உங்கள் தலைவன் யார்? அவன் சொன்னால் காலதூசன் தான் எங்கள் தலைவன். சரி, அவனை பிடிச்சிட்டு வாங்க, தேடுங்க. ராஜா வந்து பல இடங்கள் ஆள் அனுப்புறாரு. யார் கண்டுபிடிக்கிறதுக்கே? காலதூசனை பிடிச்சுன்னு வருது. காலதூசன் எங்கே ஓடி வந்தான்? யாரோ பெருமாட்ட ஓடி வந்தான், கிருஷ்ணாட்ட ஓடி வந்துட்டு, அவனே நீங்கள் தான் காப்பாற்றணும், ஏன்னா நான் ஷேர் கொடுத்துருக்கேன், என்னுடைய பணத்தில் பாதி கொடுத்துருக்கேன். ஸோ கிருஷ்ணா ஞாபகம் வச்சுருக்கேன், ராமம்மா யாரும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த என்ன பண்ணலாம். கிருஷ்ணா வந்து காலதோஷ ரூபத்தில் போயிட்டேன். கிருஷ்ணா வந்துட்டு காலதோஷ ரூபத்தில் போனான்னா இந்த காவலாளியெல்லாம் பிடிச்சினான். காவலாளியெல்லாம் பிடிச்சிட்டு ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ராஜா வந்து இவனை சவுக்கால் அடிங்க, உதைங்க, இவனை கட்டுங்க. ராஜா வந்து பார்க்குறாரு, இவரு பார்த்தா காலதோஷம் வந்துட்டு விஷ்ணுவை தரிசனம் கொடுத்துங்க. ராஜா இறங்கி ஓடி வந்து காலில் விழுந்து கதறாரு, பகவானே நீங்களாக திருடுனது, நீங்களா அப்படி பண்ணுது, நீங்கள் இந்த ராஜ்யமே முழு தான் நேரத்தை நீ கேட்டுருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த அகிலத்துடைய தந்தை கிருஷ்ணா, பிதாவம் அஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாவம். இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோர், காப்பவன் எல்லாத்துக்கும் அதிபர் கிருஷ்ணா தான். இந்த ராஜா வந்து நல்ல பக்தர், விஷ்ணு பக்தர். பார்த்து பகவான் ஏன் இப்படி பண்ணுவீங்க, என்னப்பா பண்ணுறது, அவன் அந்த பக்தனாக போயிட்டான், அவன் எனக்கு வந்து ஷேர் வேறு கொடுத்துட்டான், அப்போ பனிஷ்மெண்ட்டில் எனக்கு பாதி வேணுமே,
இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். குருவாயூரில் ஒரு கோயில் இருக்குது, குருவாயூரில் ஒரு லீலா இருக்குது. குருவாயூரில் ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, கடையில் போய் வாழைப்பழம் எடுத்துன்னு திட்டின்னு வந்தான். அவன் பாதி சாப்பிட்டு பாதி குருவாயூரப்பன் கொடுத்துனான். ஒரு நாள் கடைக்கார பிடிச்சிட்டான். பிடிச்சி என்ன பனிஷ்மெண்ட்னா, கோயிலை சுற்றி சுற்றி வரணும். பார்த்தா அவன் பின்னாடி கிருஷ்ணரை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இவரையே சுற்றி வர்றாருன்னு பார்த்தா கிருஷ்ணா சொன்னார், அவனுக்கு கூட நானும் பாதி சாப்பிட்டேன், பனிஷ்மெண்ட் எனக்கு பாதி உண்டு. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்துட்டு பக்தர் மேலே ரொம்ப அன்பு உண்டு. இந்த காலகோஷா வந்துட்டு அவர் வந்து திருடினா கூட பக்தி பண்ணதால் பகவான் வந்து அவனை சரி திருத்தணும், நேரம் வரும்போது திருத்தலாம்னு சொல்லிட்டு அவனுக்காக பகவானே பழியத்துன்ற அவன் ரூபத்திலே போயிட்டேன். என் ராஜா புரிஞ்சு போயிட்டு என்னை அவர் மன்னிச்சு விட்டுட்டேன். கிருஷ்ணா சொன்னார், அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், நீ அவன் பண்ண மாட்டான், மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜாவுக்கு தரிசனம் கொடுத்தாரு, திருடனுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா பக்தி பண்ணாங்க பகவான். அதுதான் இங்கே பகவானுக்கு வந்து கள்ளப்பிரான்னு பேர், சோறுநாதன். ஹிந்தியில் சோறுனா திருடன். இதுக்கு மேலே இந்த சோறுங்கிற வார்த்தைங்க கேள்விப்பட்டிருக்கேன். பக்தனுக்காக கீரை கீழி வச்சிருவார் இல்லையா, 11 பானையில் வந்து கீரை நெய்வேற்றி பண்ணாங்க. கீர்ச்சோர் கோபிநாத், அந்த கோயிலுக்கு முதல் கோபிநாத் கோயில் தான் பேர். இவர் பானையில் அந்த பாயசத்தை திருடி வச்சதுனால இவருக்கு சோர் கீர்ச்சோர் கோபிநாத் பேர். அது திருடி அங்கே ஒழிச்சு வச்சுருவார் மாதவேந்தர் புரிகார். மாதவேந்தர் புரி என்ன பண்ணுவார், அந்த கீர் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சார். எதுக்காக, பகவானுக்கு கோபால் விக்கிரத்து படைக்கிறதுக்காக. ஆனால் அதுக்கே அவர் நொந்துக்கிட்டார், ஐயோ நான் இப்படி போய் நினச்சிட்டேனே, பகவானுக்கு படைக்க வேண்டியது நான் சாப்பிட்ணும்னு நினச்சினேன். வருத்த பண்ணி ஊருக்கு வெளியே போய் பார்த்துரு வரைக்கும் அழுதுன்னு இருக்கேன். ஏன் எப்படி பண்ணலாம், இந்த பூஜாரி சொல்லணும், மாதவேந்தர் பூரி யார் இருக்க, மாதவேந்தர் பூரி இந்த பாரு பகவான் உனக்காக கீர் திருடி வச்சிருக்காரு. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்துட்டு பக்தோட நிறைய அன்பு பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் அப்படி தான், ரங்கநாதர் கோயிலில் வந்துட்டு தொண்டரடி பொடியாளர் ஒரு ஆழ்வார் இருந்தார், விப்ரநாரன் பேர். அவர் வந்து ஒரு தாசியோடைய பிரிய போய் அங்கேயே இருந்துடுவார். அப்போ அவரை வந்து திரும்ப பக்தி பாதை கொண்டு வரதுக்காக ரங்கநாதர் என்ன பண்ணுவார், அவர் சாப்பிட்ற பெரிய கோல்டன் பிளேட் இருக்கு இல்லையா, அது திருடிடுவார். அதை எடுத்துகிட்டு போய் அந்த தாசியோடைய வீட்டில் கொடுத்துருவார். கடைசியில் யார் எங்கே போனான்னு பார்த்தா விப்ரநாரன் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இப்போ விப்ரநாரனை பிடிச்சிடுவாங்க, அவர் பிடிச்சினது பனிஷ்மெண்ட் கொடுக்குச்சு. பகவான் சொன்னார், அவர் எடுக்கல நான் தான் எடுத்தேன். பகவான் நீங்கள் திருடினீங்களா, ஆமாம் அவனுக்காக நான் திருடுவேன். ஸோ கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்காக எதையும் செய்வார். ஸோ இப்படி தான் இங்கே வந்துட்டு ஸ்ரீ வைகுண்டத்தில் பகவான் வந்துட்டு கள்ளபிரான் தன்னுடைய பக்தனான காலதூசனை வந்து காப்பாற்றுறதுக்காகவும், அவரை திரும்பி திருத்தி ஆட்கொள்றதுக்காகவும், திரும்பவும் எல்லாரும் அவருடைய புகழ் தெரிஞ்சுக்கணும், பக்தனுடைய புகழ் தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த அற்புதமாக லீலை பண்ணார். அந்த விக்கிரம் தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 9 கோயில் வந்து 9 நவ திருப்பதி வந்துட்டு 9 கிரகங்களும் வழிபட்ட ஸ்தலம். நம்மளால் என்ன பண்ணுவா தெரியுமா, ஏதாவது தோசை வந்தால் ஓடுவான், ராகு கோயில், கேது கோயில், அந்த கோயில், இந்த கோயில். ஆனால் பக்தர் வந்துட்டு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, பகவான் பிடிச்சிட்டா போதும். எல்லா கிரகங்களையும் வந்து பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லா கிரகங்களும் வந்துட்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, எல்லா கிரகங்களுக்கும் ராஜா வந்து சூரியன் இல்லையா. யக்ஷ சுரேஷ சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா யஜ்ஞாகயா பிரபதி சம்பிரத கால சக்கரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எல்லா கிரகத்துக்கும் ராஜா வந்து சூரியன், அவர் யார் மேற்பாள் இறங்குறாரு, கோவிந்தம் ஆதி புருஷம், பகவான் கோவிந்தன் கிருஷ்ணா. அந்த சூரிய தேவன் வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த நம்ம போகக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். வருஷத்துல 2 தடவை சூரியன் வந்து அப்படியே பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து அப்படியே தரிசனம் பண்ணி மேலே போவார், சித்திர மாசத்துக்கு ஐப்பசி மாதம் 2 தடவை. அதனால் நம்ம போய் அங்கேதான் தரிசனம் பண்ண போகிறோம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள், பகவான் வந்து நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும், நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும். இந்த மாதிரி நிறைய பகவானுடைய கதையில் கேட்டு நம்ம பக்தியில் முன்னேற்றணும். ஓகே, இங்கே வந்திருக்கிற பக்தர் எல்லாருக்கும் கள்ளபிரான் ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏகாதசி விரதம் நல்லபடியாக இருந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். பகவான் தான் சக்தி கொடுப்பார் ஏகாதசி விரதம் இருக்கிறது. நான் ஏகாதசி விரதம் இருக்கிறது இல்லை, பகவானின் இருக்க வைக்கிறேன், நான் அவருடைய சேவகர். நான் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், பகவான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபு.